ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கொள்ளை வச்சு இட்லி பொடி அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கொள்ளில் வந்து இட்லி பொடி அரைக்க போகிறோம். கொள்ளு 100 கிராம், 75 கிராம் கருப்பு உளுந்து, 50 கிராம் கடலப்பருப்பு, 50 கிராம் பச்சைப்பருப்பு, தேவையான அளவு பெருங்காயம், கட்டி பெருங்காயம், தேவையான அளவு பூண்டு, எள்ளு, கருப்பு எள்ளு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். வாங்க எப்படி வறுப்பதுன்னு பார்க்கலாம். வானலி சூடு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொள்ளை வறுத்துக்கலாம். தனித்தனியாக தான் வறுக்கணும். கை விடாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். நம்ம கொள்ளு பாருங்கள், இந்தமாரி வறுத்து எடுத்துக்கணும். கொள்ளு வெடியணும், மனம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை கொட்டிடலாம். ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு கொட்டிட்டு, நம்ம இப்போ வந்து கருப்பு உளுந்து இருக்குல்ல, உடச்ச உளுந்து, அதை வறுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், கருப்பு உளுந்தையும் நம்ம இந்தமாரி பொன்னிறத்தில் வறுத்துக்கணும். கை விடாமல் நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம கொள்ளும் வறுத்தாச்சு, கருப்பு உளுந்தும் வறுத்தாச்சு. இப்போ வந்து கடலப்பருப்பை வறுத்துக்கலாம். நம்ம கடலப்பருப்பு வறுத்தாச்சு, கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு இட்லி பொடி ரொம்ப நாளைக்கும் இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ வந்து பச்சைப்பருப்பு, நம்ம அதிகமாக எடுத்துருக்கிறதே கருப்பு உளுந்தும் எள்ளும் தான் நம்ம அதிகமாக எடுத்துருக்கோம். கை விடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், நம்மளோட பச்சைப்பருப்பும் வறுத்தாச்சு. ஸ்லோ பண்ணிடுங்க. அடுத்தது எள்ளை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. வெள்ளை எள்ளுனா நம்மளுக்கு வந்து கல் இருந்தால் மண் இருந்தாலும் தெரியும். கருப்பு எள்ளுனால நீங்கள் நல்லா முரத்தில் புடைச்சிட்டு அப்படியே கல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு எள்ளு வெடிஞ்சிருச்சுன்னா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை வெறும் சட்டியிலேயே வறுத்துக்கலாம். பாருங்க, கருவேப்பிலையும் வறுத்துட்டோம். இப்போ வந்து காஞ்ச மிளகாய், அதையும் வெறும் சட்டியிலேயே வறுத்துக்கலாம். நம்மளோட காஞ்ச மிளகாவும் வெறும் சட்டியிலே வறுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பெருங்காயத்தையும் பூண்டையும் எண்ணெயில் வறுத்துக்கலாம். நம்ம ஒரு ஸ்பூன் இல்லைன்னா நம்ம பூண்டுக்கு தகுந்தமாரி ஒரு 2 ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டுடலாம்.
திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் எண்ணெய் விட்டுருக்கோம். இட்லி பொடிக்கு நீங்கள் கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் நம்ம கொள்ளு கருப்பு உளுந்தெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி பொடி. நான் வந்து இப்போ 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இது போதும், நம்ம இப்போ எடுத்துக்கலாம். நம்ம பூண்டு வச்சுருக்கோம்ல, தட்டி வச்சுருக்கேன் நான் பூண்டை, அதை நான் எண்ணெயில் போட்டுக்கிறேன். நல்லா ஆறின பிறகு, ஏன்னா நம்ம இட்லி பொடியெல்லாம் எப்பயாவது ஒரு தடவை தான் என்னைக்காச்சு அவசரத்துக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். எல்லாம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம பொடி பண்ணுறதை பார்க்கலாம். நம்ம வந்து கொள்ளுக்கு வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். காஞ்ச மிளகாலாம் காம்போடே போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம வந்து கொள்ளு மட்டும்தான் அதிகமாக எடுத்துருக்கோம், 100 கிராமு. மீதி உடச்ச உளுந்து அது 75 கிராமு, மித்ததெல்லாம் 50-50 கிராம் எடுத்துருக்கோம். நம்ம எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம். காஞ்ச மிளகாய் காம்போடு போட்டு அரைச்சா நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான உப்பு, அரைச்சிக்கலாம். நம்ம இங்கே பாருங்க, அரைச்சிட்டோம். நம்ம வந்து கொள்ளு இட்லி பொடி அரைச்சிட்டோம். எதுக்கு இந்தமாரி கலராக இருக்குன்னா, நம்ம கொள்ளு போட்டிருக்கனால இந்த கலர் தான் வரும் உங்களுக்கு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் ஒரு கிண்ணத்தில் உங்களுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாகவும் வேண்டாம். அப்போ தான் நம்ம எண்ணெய் ஊற்றி சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இட்லி பொடி கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டோம். செஞ்சு பாருங்கள், கொள்ளு இட்லி பொடி சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். கீதா சமையலை பார்க்குறவங்க, கொள்ளில் நம்ம இட்லி பொடி அரைச்சிருக்கோம், செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.